ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அரிசிபாய் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் டிப்ஸ் வீலாக்ஸ் நிறைய காத்துட்ருக்கு. என்னோடய சேனலை இன்னும் புது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக். பிரியாணிக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட்டு தான். ஸோ அதனால் சில்லி பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 7 வரமிளகாவை நான் சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 8 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்ல மைய பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். சில்லி பேஸ்ட் அரைச்ச பிறகு நம்ம ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயோ இல்லை எந்த குக்கிங் ஆயிலோ அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை, அதையும் நல்லா வந்து பிச்சு போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே சில்லி பேஸ்ட்டு சேர்க்கறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு வரம் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேருங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 2 தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஸோ பிரியாணிக்குன்னா சிக்கன் வந்து ஓரளவு பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற நான் பீஸை வந்து பிரியாணியில் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி புதினா இல்லை, அதனால் நான் என்னால் சேர்க்க முடியல. ஆனால் நீங்கள் புதினா சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த தயிரில் குக் ஆகி உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா டெண்டராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது சீரக சம்பா ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா ரைஸ்க்கு 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். ஸோ அதனால் நான் 2 கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல உதிரியாக கிடைக்காது, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக செய்யுங்க.
ஸோ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சாம்பார் ரைஸை நம்ம சேர்த்துக்கோங்க. சீரக சாம்பார் ரைஸ் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கும், உங்களுக்கு ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தின பிறகு நான் ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு ஜூஸ் வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நாம் மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். நான் வந்து 2 விசில் தான் விடுவேன். உங்கள் குக்கரில் எந்த எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா தம் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஏரெல்லாம் போன அந்த கேஸ் எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் பிரியாணி நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நிறைய மசாலா பொருட்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த சில்லி பேஸ்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம கண்டிப்பாக சேர்த்தா தான் உங்களுக்கு கலரும் கிடைக்கும், அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல், 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஸ்பெஷல் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.